ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் க்வெஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். 209, 199, 197, 193 இந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஆல்டர்னேட் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து 209லேருந்து 197 வரணும் அப்படின்னா -12 பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 197லேருந்து 191 வர்றதுக்கு -6 பண்ணியிருக்காங்க. இதை நம்ம பக்கத்தில் பக்கத்தில் இருக்க நம்பர் பார்த்தோன்னா எந்த அரேஞ்ச்மெண்ட்டுமே கரெக்டாக கிடைக்கல, வேறு வேறு நம்பர் வருது. ஸோ அதனால் ஒரு நம்பர் விட்டு விட்டு கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 199 வந்து 193 ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா -6 பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த 193 தான் இங்கே வந்து நெக்ஸ்ட் நம்பராக மாறியிருக்கும். ஏன்னா ஆல்டர்னேட் சீரிஸ் தானே நம்ம பண்ணுறோம். 12 பாதி மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ -6னா நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக -3 பண்ணியிருப்பாங்க. 193ல 3-ஐ மைனஸ் பண்ணால் கண்டிப்பாக 190 தான் வரும். அதுதான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள். 5, 2, 9, 5 ஒரு அரேஞ்ச்மெண்ட்டே இல்லை. ஒன்று இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்கணும், இல்லைனா டிக்ரீஸிங் ஆர்டரில் இருக்கணும். இந்த மாதிரி நம்பர் கலந்து கலந்து வந்தது அப்படின்னா அது ஆல்டர்னேட் சீரீஸ் தான். இப்போ 5 வந்து 9 ஆயிருக்கு, 9 வந்து 15 ஆயிருக்கு, 15 வந்து 23. இதுதான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த நம்பர் ஆட் ஆயிருக்குன்னு பாருங்கள். இப்போ 5 கூட +4 பண்ணி 9 கண்டுபிடிச்சிருப்பாங்க. 9 கூட 16 வரணும்னா 6 ஆட் பண்ணியிருக்காங்க. 15 வந்து 23 வரணும்னா கண்டிப்பாக 8 ஆட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. ஸோ 4, 6, 8 அப்படின்றது எல்லாமே வந்து ஈவன் நம்பர்ஸ் தான். ஸோ இந்த 23 கூட என்ன ஆட் பண்ணால் வரும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு க்வெஸ்டின் மார்க். 4, 6, 8னா கண்டிப்பாக அடுத்து வந்து 10 தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 23 கூட 10 ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 33. அப்போ இந்த லைனில் வர்றது 33 தான். ஆனால் 33ல ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்ம அடுத்த பேரையும் கண்டுபிடிக்கணும். 2 வந்து 5 ஆயிருக்கு, 5 வந்து 10, 10 வந்து 17. 17 வந்து என்ன ரிலேட் ஆகுன்றதான் உங்களோட கேள்வி. இப்போ வந்து 2 வந்து 5 ஆயிருக்கு அப்படின்னா அவங்க வந்து +3 ஆட் பண்ணியிருக்காங்க. 5 வந்து 10 ஆகணும் அப்படின்னா +5 ஆட் பண்ணியிருக்காங்க. 10 வந்து 17 ஆகிறதுக்கு +7 ஆட் பண்ணியிருக்காங்க. 3, 5, 7 ஆட் பண்ணியிருக்காங்கன்னா அது கண்டிப்பாக அடுத்த நம்பர் வந்து +9 தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. 17 கூட 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 26 கிடைக்கும். அப்போ இங்கே வர வேண்டிய நம்பர் வந்து கண்டிப்பாக 26 தான். 33, 26 அப்படின்ற ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள். 43, 37, 31 இது கரெக்டாக எல்லாமே லைனாக டிக்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ 43லேருந்து 37 அப்படின்றது உங்களோட -6 பண்ணியிருக்காங்க. அடுத்து 37லேருந்து 31க்கும் -6 தான். அடுத்தும் -6 தான் பண்ணியிருக்காங்க. 25லேருந்து 19 வர்றதுக்கும் -6 தான் பண்ணியிருக்காங்க. அப்போ லைனாக 6, 6 மைனஸ் ஆகிட்டே வந்திருக்கு. அப்போ 19லேருந்து -6 பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து 13 தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன், உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். 2C, 5D, 10F, 17I அப்புறம் இங்கே ஒரு க்வெஸ்டின் மார்க் இருக்குது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்பர்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா இப்போ 2 வந்து 3 ஆயிருக்கு, ஸோ +3 ஆட் பண்ணியிருக்காங்க. 5 வந்து 10 ஆயிருக்கு, ஸோ +5 ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 17 ஆயிருக்கு, +7 ஆட் பண்ணியிருக்காங்க. 3, 5, 7 இதெல்லாம் என்ன நம்பர்னு ஆட் நம்பர். ஆட் நம்பரில் இப்போ 7க்கு அப்புறம் இங்கே வரப்போகிற நம்பருக்கு என்ன ஆட் பண்ணணும்னா டெஃபினட்டாக நம்ம +9 ஆட் பண்ணணும். இப்போ 17 கூட 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா 26 கிடைக்கும். 26 இருக்க மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது பாருங்கள். அப்போ கண்டிப்பாக அது கரெக்ட் ஆன்சர் தான். ஸோ கண்டிப்பாக நம்ம அந்த ஆல்ஃபாபெட்டை செக் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. 2, 26 இருந்தால் மட்டும் அந்த ஆல்ஃபாபெட்டை செக் பண்ணுங்கள். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்த டயக்ராம் பார்க்கலாம். சர்க்கிளில் 5, 3, 2 இங்கே மட்டும் ஒரு பிக் நம்பர் 13 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. 5, 3 ஆர் 15, 15, 2 ஆர் 30 இந்த மூணு பேரையும் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதியிருக்காங்க. அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். 4, 2 ஆர் 8 வரும். அடுத்து 8, 3 கூட மல்டிபிள் பண்ணால் 8, 3 ஆர் 24. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும், அதனால தான் இங்கே +24 அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கா. அப்போ அதே பேட்டர்னில் இங்கே -6, -3, -2 மல்டிபிள் பண்ணால் வர்றது ஆன்சர். முதல்ல -6ம் -3ம் மல்டிபிள் பண்ணால் +18 கிடைக்கும். இன்ட்டு -2 பண்ணணும். ஸோ 18, 2 ஆர் 36 ஒரு நம்பர் ப்ளஸ் ஒரு நம்பர் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் போடணும். -36 அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆப்ஷன். அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது தான் பிக் நம்பர் சைனை பார்க்கணும். மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எப்போவும் மைனஸ் தான். நெக்ஸ்ட்டு 81 பாருங்கள். ஸோ இங்கே வந்து டயக்ராம் கொடுத்துட்டு இந்த இடத்துல மிஸ் ஆகிருக்க நம்பர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 4, 2 ஆர் வந்து 8 கிடைக்குது. ஸோ இது வந்து 8ன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து 3, 5 ஆர் பண்ணால் நம்மளுக்கு 15 கிடைக்குது.
ஸோ 8+7 15 வருதுன்னு சொல்லலாம், இல்லை இந்த 15லேருந்து 8 மைனஸ் பண்ணி இங்கே 7 போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரையும் சப்ட்ராக்ட் பண்ணி தான் இந்த ஆன்சர் வந்திருக்கு. அதே ரூல் இங்கேயும் அப்ளிகபிளான்னு பாருங்கள். மேலே இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணுறாங்க, அப்போ 3 4s are 12. கீழே ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணுறாங்க, 6 5s are 30. இந்த 38 12 நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு 18 கிடைக்குது. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதே ரூல் தான் இங்கேயும் மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க. மேலே வந்து 9 8 2 மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு, 9 2s are 18 கிடச்சிருக்கும். கீழேயும் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க, 56 கிடச்சிருக்கும். ஸோ 56 18 மைனஸ் பண்ணி தான் நம்ம எழுதணும். 56லேருந்து 18 மைனஸ் பண்ணால் 38 கிடைக்கும். அதுதான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், 8 512 216 64 20 கூட ரிலேட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த செகண்டுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு க்வெஸ்சனை பார்த்தாலே காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறவங்க ஸ்கொயர்ஸும் க்யூப்ஸும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த 8ன்றது வந்து 2 க்யூப், 2 × 2 × 2 வந்து 8 கிடைக்கும். அதே மாதிரி 512ன்றது 8 க்யூபோட வேல்யூ, இது வந்து 6 க்யூபோட வேல்யூ, இது வந்து 4 க்யூபோட வேல்யூ. இதோட பேஸ் நம்பர் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. இதோட பேஸ் வந்து 2, இதோட பேஸ் வந்து 8, இதோட பேஸ் 6, இதோட பேஸ் வந்து 4. ஆட் பண்ணால் 20 கிடைக்குது. 8+2 10, 6+4 10. ஸோ டோட்டலாக 20. எப்போவுமே இந்த மாதிரி க்வெஸ்சன் நம்ம யோசிச்சது கரெக்டான பகிருக்கு இன்னொரு ஃபில்லாக இருக்க டேபிள்லையும் போய் பாருங்கள். 27 அப்படின்றது 3 க்யூபோட வேல்யூ, 216 6 க்யூபோட வேல்யூ, 515 வந்து 5 க்யூபோட வேல்யூ, இது 4 க்யூபோட வேல்யூ 64. இப்போ 6+4 வந்து 10, இது 5+3 வந்து 8. அப்போ 18 கரெக்டாக தான் மேட்ச் ஆயிருக்க, நம்ம யோசிச்சது கரெக்டு தான். இதில் 343 அப்படின்றது 7 க்யூபோட வேல்யூ, 5 க்யூப் தான் 125, 3 க்யூப் தான் 27. 1 க்யூபை நம்ம 1 சொல்லிக்கலாம், 1 to the power anything 1 தான். ஸோ இதை பேஸ் நம்பர்னு பார்த்தோம்னா 7 5 3, இங்கே இருக்கிற 1. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வருது நம்மளோட ஆன்சர், 7+1 8, 5+3 8 தான். அப்போ 8+8 ஆட் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக 16 கிடைக்கும். அதுதான் இங்கே சென்டரில் வர வேண்டிய நம்பர், உங்களோட தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், அதான் செலக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 9 2 4 5. ஸோ இப்படியும் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம், ஆட் பண்ணி பார்க்கலாம், சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் என்ன ரூல் அப்ளை ஆகிருக்கு அப்படின்னா, கொஞ்சம் பிக் நம்பர் வந்திருக்குல்ல 37, நார்மல் அடிஷனில் ரொம்ப சின்ன நம்பர் வரும். இங்கே இருக்கிற 9 இங்கே இருக்க 5 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ 9 5s are 45 கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கிற 2 இங்கே இருக்கிற 4 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, 8 கிடச்சிருக்கு. இந்த 45 8 உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து 37 அப்படின்னு எழுதியிருக்காங்க. 45 8 மைனஸ் பண்ணி தான் 37 எழுதியிருக்காங்க. நம்ம யோசிச்சது கரெக்டானு பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கிற டயக்னலை மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, 6 3s are 18 அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற டயக்னலையும் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, 7 1s are 7 கிடைக்குது. 18லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 11. ஸோ நம்ம கரெக்டாக தான் யோசிச்சிருக்கோம், பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை மைனஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அதே ரூல் தான் இங்கேயும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே முதல்ல 4 5 மல்டிபிள் பண்ணி 4 5s are 20. அடுத்து இந்த டயக்னல் 8 9s are 72 கிடைக்கும். ஸோ இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த 72 20 மைனஸ் பண்ணால் வரதான் நம்மளோட ஆன்சர். ஸோ 52ன்றது கரெக்டான ஆப்ஷனாக இருக்குது. ஸோ அதான் நம்ம எடுக்கணும், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம அதை. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ இதில் இந்த ஒரே ஒரு ஆல்ஃபபெட் மட்டும் மிஸ் ஆகிருக்கு, அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ரோ வைஸும் கண்டுபிடிக்கலாம், காலம் வைஸும் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் நடுவில் எந்த லெட்டரும் இல்லை, 0 லெட்டர் மிஸ் ஆகிருக்கு. பியிலேருந்து டி வந்திருக்குன்னா சீன்ற ஒரு ஆல்ஃபபெட் மிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ரோவில் பாருங்கள், இங்கே வந்து ஏபிசின்னு எழுதிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிக்கு அப்புறம் சிடி ரெண்டு ஆல்ஃபபெட் விட்டுட்டு இ எழுதியிருக்காங்க. இக்கு அப்புறம் எஃப்ஜிஹெச் மூணு ஆல்ஃபபெட் விட்டுட்டு ஐ எழுதியிருக்காங்க. இங்கே 0 லெட்டர் மிஸ் ஆயிருக்கு, இங்கே 1 லெட்டர் மிஸ் ஆயிருக்கு, இங்கே 2 மிஸ் ஆயிருக்கு, இங்கே 3 மிஸ் ஆயிருக்கு. அடுத்து பாருங்கள், சிலேருந்து பார்க்கும்போது டிஇஎஃப்ஜி 4 லெட்டர் விட்டுட்டு ஹெச் எழுதியிருக்காங்க. அப்போ அடுத்து கண்டிப்பாக 5 லெட்டர் விட்டுட்டு தான் எழுதணும், ஏன்னா இங்கே 0 1 2 3 4 வருது பாருங்கள். அடுத்து 5 லெட்டர் விடணும் ஹெச்சுக்கு அப்புறம் IJKLM. அப்போ கண்டிப்பாக அடுத்து வர வேண்டிய லெட்டர் வந்து N தான், என்னன்றது உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மிஸ்ஸிங் ஆல்ஃபபெட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வந்து எடுத்து நான் எழுதியிருக்கேன். இதை முதல்ல கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15.
அப்போ 15 letters இருக்குது. ஸோ 15 அப்படின்றத நம்ம 5 threes அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அப்போ கண்டிப்பாக இது ஒன்று 5 5 பிரிஞ்சிருக்கும், இல்லைனா 3 3 பிரிஞ்சிருக்கும், ரெண்டே ஆப்ஷன் தான். இப்போ 5 5 பிரிக்கணும் அப்படின்னா 1 2 3 4 5 இந்த இடத்துல பிரேக் ஆகும். இப்படி பிரேக் ஆச்சுன்னா இங்கே முதல் ஆல்ஃபாபெட் ஏ வருது, இங்கே முதல் ஆல்ஃபாபெட் பி வருது. அப்போ கண்டிப்பாக 5 5 அவங்க ஸ்ப்ளிட் பண்ணலைன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக 3 3 தான் ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். 3 3 ஆல்ஃபாபெட் நடுவில் இப்படி ஒரு கோடு போடுங்க. ரொம்ப சிம்பிள் இதை கண்டுபிடிக்கிறது. ஒரு கம்ப்ளீட் வீடியோ கூட நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. இப்படி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இப்போ முதல் ஆல்ஃபாபெட் பாருங்கள், எல்லாத்துலேயுமே கரெக்டாக ஏ தான் இருக்குது. ரெண்டாவது ஆல்ஃபாபெட் பார்த்தோன்னா இங்கே ரெண்டாவது ஆல்ஃபாபெட் ஏ கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ரெண்டாவது ஆல்ஃபாபெட் ஏ கொடுத்துருக்காங்க. மற்ற இடத்துலலாம் மிஸ் ஆயிருக்கு. அப்போ மிஸ் ஆயிருக்கு அந்த ஆல்ஃபாபெட் கண்டிப்பாக செகண்ட் ஆல்ஃபாபெட் எல்லாமே கண்டிப்பாக ஏ தான் இருந்திருக்கோன்றதை எழுதிக்கோங்க. மூணாவது ஆல்ஃபாபெட் இங்கே பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது. மற்ற மூணாவது ஆல்ஃபாபெட் மிஸ் ஆயிருக்கிற இடத்துலலாம் பின்னு எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஏஏபி 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 அதே மாதிரி ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆப்ஷன். இப்போ நம்ம எழுதியிருக்க ஆல்ஃபாபெட்லாம் பார்த்தோன்னா ஏஏபி ஏபிபி நம்ம ஃபில் பண்ணியிருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுனா இதுதான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் உங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், அதான் நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்து பாருங்கள், விச் செட் ஆஃப் த நம்பர் இஸ் லைக் த செட் கிவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 7 வந்து 42 ஆயிருக்கு, 42 வந்து 252 ஆயிருக்கு. இதே மாதிரி கீழே இருக்கவங்க யார் ரிலேட் ஆயிருக்கா கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து 7 இருக்குது, 7 கூட ஒரு 6 மல்டிபிள் பண்ணி 42 எழுதியிருக்காங்க, 42 கூட திருப்பியும் ஒரு 6 மல்டிபிள் பண்ணி 252 அப்படின்னு எழுதியிருக்காங்க. இல்லை இதை வந்து 6 டிவைட் பண்ணி இது வந்திருக்கு, இது 6 டிவைட் பண்ணி இது வந்திருக்கு அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதோட ரிலேஷன் இது தான். இதே மாதிரி யார் ரிலேட்டட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 வந்து 36 ஆகிறதுக்கு இன்ட்டு 6 ஆகிருக்கும், 36 216 ஆகிறதுக்கும் இன்ட்டு 6 ஆகிருக்கும். மற்ற எந்த ஆப்ஷனும் இதே ரூலை வந்து ஃபாலோ பண்ணி வரல. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 27 அப்படின்றது வந்து 3 cube வேல்யூ, ஆனால் இங்கே 63 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 63 அப்படின்றது வந்து 4 cube -1 பண்ணியிருக்காங்க. ஏன்னா 4 cubeன்றது 64 கொடுக்காம 63 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே ப்ரப்போர்ஷனில் இங்கே 64 அப்படின்றது யாரோட கியூப் வேல்யூ? 4 கியூப் வேல்யூ. அடுத்த நம்பர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே 3 cube இருந்துச்சுன்னா அடுத்த நம்பர் 4 cube -1, 3 அடுத்த நம்பர். அப்போ இங்கே 4 cube இருந்தால் அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக 5 cube -1 இருக்கும். 5 cubeன்றது 5 × 5 × 5 வந்து 125 - 1. 125 1 - 1 124 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், இஃப் த கோட் மார்க் பிகேம்ஸ் JXOH அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோடிங் தெரிகிறதுக்கு ABCD எழுதிக்கோங்க. இப்போ எம் வந்து ஜே கூட ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னா இங்கே எம் இருக்குது, ஜே வந்து 2 ஆல்ஃபாபெட் முன்னாடி இருக்குது. ஸோ 2 ஆல்ஃபாபெட் முன்னாடி போயிருக்காங்க. அதேமாதிரி ஏ வந்து எக்ஸ் ஆயிருக்கு, ஏக்கு முன்னாடி 2 ஆல்ஃபாபெட் போடணுன்னா இங்கே 2 ஆல்ஃபாபெட் விட்டு இந்த எக்ஸ் கூட ரிலேட் ஆயிருக்கு. அதேமாதிரி ஆர் வந்து ஓ, ஆர் வந்து ஓ ஆயிருக்குன்னா ஆர்லேருந்து 2 ஆல்ஃபாபெட் முன்னாடி போயிருக்காங்க. அப்போ 2 ஆல்ஃபாபெட் முன்னாடி போகிறது தான் நம்மளுக்கான கோடிங்கிங்க. அதேமாதிரி இது கூட செக் பண்ணி பாருங்கள், எஸ் வந்து பி ஆயிருக்கு. ஸோ எஸ்லேருந்து 2 ஆல்ஃபாபெட் விட்டிங்கன்னா இங்கே பி கரெக்டாக வருது. அப்போ அதே மாதிரி தான் எல்லாமே எழுதியிருக்காங்க, கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி ரேங்க்குக்கோட கோடை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. முதல்ல இங்கே இருக்கிற லெட்டர்ஸே இருந்தால் அதை முதல்ல ஈஸியாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல இங்கே ஆர் தேவைப்படுது. ஆர் வந்து இங்கே மூணாவது வேர்ட், இங்கே மூணாவது வந்து ஓ இருக்கிறதுனால அப்போ கண்டிப்பாக ஆருக்கு வந்து ஓ தான். அடுத்து ஏ தேவைப்படுது, ஏ வந்து இங்கே ரெண்டாவது, இங்கே ரெண்டாவது வந்து எக்ஸ் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக எக்ஸ் தான். அடுத்து வந்து என் தேவைப்படுது. ஸோ என்னோட இது நமக்கு இல்லை, நான் நம்மளுக்கு ரூல் தெரியும், 2 லெட்டர் முன்னாடி போகணும். ஸோ என்லேருந்து 2 லெட்டர் முன்னாடி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது கே கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து கே தான். அடுத்து கேயோடது என்னன்னு கேட்டிருக்காங்க. கே இங்கே லாஸ்ட்டில் இருக்குது, இங்கே லாஸ்ட்டில் ஹெச் இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக ஹெச்சாக தான் இருக்கும். அப்போ ஓஎக்ஸ் கேஹெச் அப்படின்றது உங்களோட கரெக்ட் ஆப்ஷன், அது உங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இஃப் கியூஸ் ஈக்குவல் டு 17, எஸ் இஸ் ஈக்குவல் டு 19, பார்க் இஸ் ஈக்குவல் டு 46, தென் ஹவு டு யூ கோட் என்ஜாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஆல்ஃபாபெட்ஸ் எழுதிக்கோங்க, நம்பர் போட்டுக்கோங்க. நம்பர் போட்டாச்சு, இது எல்லா நம்பருமே நீங்கள் எழுதிக்கலாம், இல்லை கொஞ்சம் இன்டர்வல்ஸில் எழுதிக்கோங்க, அதை வச்சு கேல்குலேட் பண்ணிட முடியும் நம்மளால. இந்த மாதிரி எழுதிட்டேன். கியூ வந்து 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓ வந்து 15th லெட்டர். அப்போ 17 வந்து கண்டிப்பாக கியூ தான், கரெக்டாக அதே லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. எஸ் வந்து 19, டி வந்து 20, அப்போ எஸ் வந்து 19ன்றது கரெக்டு தான். இப்போ பார்க்குன்றத வந்து 46 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ பார்க் அப்படின்றதுல பியோட லெட்டர் வந்து பார்க் அப்படின்னு எழுதிட்டு அவங்களோட லெட்டர்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பி அப்படின்றதோட வேர்ட் வந்து 16, ஏன்றது 1, ப்ளஸ் ஆர் அப்படின்றது வந்து உங்களோட 18, ப்ளஸ் கே அப்படின்றது வந்து 8க்கு அப்புறம் 9 10 11. அப்போ இது வந்து 11 அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால்
46 கிடைக்குது. இதே ரூலில் என்ஜாய் அப்படின்றத எப்படி கோட் பண்ணணும் அப்படின்றத உங்களோட கேள்வி. ஜஸ்ட் ஆல்ஃபபெட் எடுத்து எழுதிக்கோங்க. ஈக்கு பதிலாக க்வெஸ்சனில் 5 தான் அதோட நம்பர். என்னோட நம்பர் வந்து 14, ப்ளஸ் ஜேயோட நம்பர் பார்த்தீங்கன்னா 10, ப்ளஸ் ஓவோட நம்பர் பார்த்தோன்னா 15, ப்ளஸ் ஒய்யோட நம்பர் பார்த்தீங்கன்னா 25. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வர்றது தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 69 கிடைக்குது. 69 அப்படின்றது உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. இந்த சர்டைன் கோட் குட் அப்படின்றது இப்படி எழுதியிருக்காங்க, பாய்ன்றது இப்படி எழுதியிருக்காங்க, ஸ்மார்ட்ன்றது இப்படி எழுதியிருந்தா கோட்டை எப்படி எழுதுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள். இப்போ ஜின்றது இங்கே மைனஸ் ரிலேட் ஆயிருக்கு, அப்போ ஜியோடது வந்து மைனஸ், ஓன்றதுக்கு ஸ்டார் போட்டிருக்காங்க, அப்போ எங்கெல்லாம் ஓ வருதோ அங்கெல்லாம் ஸ்டார் போடணும். டீன்றதுக்கு இந்த லாஸ்ட்டில் ஆஷ் கொடுத்துருக்காங்க, அப்போ டீன்றது ஆஷ்க்கு ரிலேட் ஆயிருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு தேவைப்படுறத மட்டும் ஈக்குவேட் பண்ணி எழுதிடலாம். இப்போ முதல்ல ஜி தான் தேவைப்படுது, குட்டில் ஜி தான் ஃபஸ்ட்டு இருக்குது, அது மைனஸ் இல்லையா, அப்போ ஜி வந்து இங்கே மைனஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஓன்றது குட்டில் இருக்குது, ஓடுது ஸ்டார், அப்போ இங்கேயும் ஓக்கு என்ன தான் போடணும், ஸ்டார் தான் போடணும். அடுத்து ஏ தேவைப்படுது, ஏ வந்து யார்கிட்ட இருக்குதுன்னு பாருங்கள், ஸ்மார்ட்டில் இருக்குது, ஸ்மார்ட்டோட தேர்ட் ஆல்ஃபபெட் தான் ஏ. ஸ்மார்ட்டோட கோடில் தேர்ட் கோடிங் என்னன்னு பாருங்கள், தேர்ட் கோடிங் வந்து உங்களுக்கு இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் தான் இந்த ஏயோடது, அப்போ ஏக்கு ப்ளஸ் போடுங்க. ஸ்மார்ட்டில் கடைசி லெட்ரு தான் வந்து டி, இங்கே கடைசி லெட்ரு பாருங்கள், இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க, இதுதான் உங்களோட டீயோடது கரெக்ட் ஆப்ஷன். இது உங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே கரெக்டாக வந்திருக்கு, இதுதான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், அரேஞ்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் அண்ட் செலக்ட் த கரெக்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதுனா அரேஞ்ச்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வரும்னு கேட்டிருக்காங்க. இவங்க எல்லாமே ஏசிசி ஏசிசி ஏசிசின்னு வந்திருக்காங்க, அதனால் முதல் மூணு ஆல்ஃபபெட்டை வச்சு நம்ம எதுவுமே ஃபைன் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட எய்ம் வந்து அடுத்த மூணு ஆல்ஃபபெட் இருக்காங்களா அவங்கள மட்டும் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணால் போதும். இவங்க மூணு பேரை மட்டும் இப்படி எடுத்துக்கோங்க முதல்ல க்வெஸ்சனில், அந்த ஏசிசியே விட்டுருங்க. இப்போ இதில் ஃபஸ்ட் ஆல்ஃபபெட் பாருங்கள், ஓ இஇஇயூன்னு வந்திருக்கு. ஸோ மூணு இ வந்திருக்கு, இ தான் ஆல்ஃபபெட்டிக்கலில் ஃபஸ்ட்டு வரும்ல. இப்போ இந்த மூணு பேரில் யாரோ ஒருத்தர் தான் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த இக்கு அப்புறம் இருக்குது அடுத்த லெட்ரு பாருங்கள், இங்கே பி இருக்குது, இங்கே என் இருக்குது, இங்கே எஸ் இருக்குது. இவங்க மூணு பேரையும் கம்பேர் பண்ணால் என்னு தான் ஃபஸ்ட்டு வரும், அப்போ இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு வேர்ட். இப்போ பியும் எஸ்ஸையும் கம்பேர் பண்ணால் பி தான் செகண்டு வரும், எஸ் தான் தேர்டு வரும். அப்போ இவங்க மூணு பேரையும் நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்துக்கு இவங்களை கம்பேர் பண்ணுங்கள், இங்கே ஓ இருக்குது, இங்கே யூ இருக்குது, ஓ தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இதுதான் ஃபோர்த்து, இதுதான் உங்களோட ஃபிஃப்த்துன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வேர்டு வந்து இயோடது, செகண்டு வந்து சி, தேர்டு வந்து பி, ஃபோர்த்து வந்து ஏ, ஃபிஃப்த்து தான் உங்களோட டி. இதுதான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். இது உங்களோட ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், இது இப்படி தான் செலக்ட் பண்ணணும். அடுத்து ஒரு வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, கீழே கொடுத்துருக்க வேர்ட்ஸ் வந்து எந்த டயக்ராம்க்கு ஆப்டாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஃபேஸ், மவுத், டீத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸில் தான் வந்து மவுத் இருக்குது, மவுத் உள்ளே தான் வந்து டீத் இருக்குது. இதுதான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன், ஃபஸ்ட்டு டயக்ராம். Which of the following words can be formed by using the letters of the word? இந்த வேர்டில் இருக்க லெட்டர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி கீழே இருக்கிறதுல எது வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ முதல்ல இந்த எவரெஸ்ட் அப்படின்ற வேர்டில் பார்த்தோன்னா நமக்கு வந்து எஸ் தேவைப்படுது, ஆனால் எஸ்ன்ற லெட்டர் நம்மக்கிட்ட இல்லை, அதனால் இது ராங் ஆப்ஷன். இப்போ வந்து பேர்த்தில் வந்து ஹெச் தேவைப்படுது, ஆனால் ஹெச்ன்றது இங்கே இல்லை, அதனால் இதுவும் ராங் வேர்ட். அடுத்து வந்து பெண்டுன்றதுல எல்லாமே இங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், பிஇஎன்டி. அப்போ இது உங்களோட கரெக்டான ஆன்சர் தான். ஸோ ஆக்ஷன் பார்க்கும்போது நமக்கு சி தேவைப்படுது, சின்ற ஆல்ஃபபெட் இங்கே இல்லைன்றதுனால அதுவும் உங்களோட ராங் ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு வென் டயக்ராம் க்வெஸ்சன், இந்த ஃபாலோயிங் டயக்ராம் த ஸ்கொயர் ரெப்ரசன்ட் த உமன். உள்ள இந்த ஸ்கொயர் வந்து உமனை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு, ட்ரையாங்கிள் ரெப்ரசன்ட் த கார்பரேட் மேனேஜர், இந்த ட்ரையாங்கிளில் இருக்கவங்க வந்து கார்பரேட்டோட மேனேஜர்ஸ், சர்க்கிள் ரெப்ரசன்ட் எம்பிஏ, சர்க்கிளில் இருக்கவங்க எம்பிஏ படித்தவங்க, விச் நம்பர் பார்ட் ரெப்ரசன்ட் த உமன் எம்பிஏ கார்பரேட் மேனேஜர். உமனாகவும் இருக்கணும், எம்பிஏவும் இருக்கணும், கார்பரேட் மேனேஜராகவும் இருக்கணும், அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த நம்பர் மூணு ஷேப்லேயும் இருக்கணும் அப்படின்னா எந்த நம்பர் இருக்குன்னு பாருங்கள், இந்த த்ரீயை பாருங்கள். இந்த த்ரீ வந்து ட்ரையாங்கிளுக்குள்ளேயும் இருக்குது, சர்க்கிளுக்குள்ளேயும் இருக்குது, ஸ்கொயருக்குள்ளேயும் இருக்குது. அப்போ இந்த த்ரீன்றது தான் மூணு பேர் மூணு பொசிஷன்லேயும் இருக்குது. அப்போ த்ரீ தான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன், உங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், ஒரு பிளட் ரீசனிங் க்வெஸ்சன், ஏ இஸ் பி சிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்றவங்க வந்து பியோட சிஸ்டர், அப்போ ஏ வந்து ஒரு கேர்ள், பீன்றவங்க பாயா கேர்ளாக நமக்கு கொடுக்கலாம், அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஜென்ரேஷன், பியோட சிஸ்டர் தான் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சி இஸ் பீஸ் மதர், பியோட மதர் தான் வந்து சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பியோட மதர் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக சிக்கும் மதர் தான், ஏன்னா இவங்க ரெண்டு பேரும்
சிஸ்டர் அண்ட் பிரதரோ இல்லை சிஸ்டர் அண்ட் சிஸ்டரோ அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்க, அதனால சி வந்து மதர். அடுத்து பாருங்க, டி இஸ் சிஸ் ஃபாதர். டின்றவங்க வந்து சியோட ஃபாதர், அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் சியோட ஃபாதர் தான் வந்து டி. ஸோ டி வந்து ஃபாதர், சியோட ஃபாதர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இ இஸ் டிஸ் மதர், டியோட மதர் தான் வந்து இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இ வந்து அதுக்கும் முன்னாடி ஜென்ரேஷனில் இருந்திருக்காங்க. இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க டயக்ராம். இப்போது தென் ஹவு ஏ இஸ் ரிலேட்டட் டு டி, இந்த டியும் இந்த ஏவும் எப்படி ரிலேட் ஆகிருக்காங்க, ஏன்றவங்க என்ன உறவு அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏன்றவங்களுக்கு சீன்றவங்க அம்மா, அம்மாவோட அப்பா வந்து நம்ம தாத்தான்னு சொல்லுவாங்க. அப்போ ஏயோட தாத்தா தான் டி. க்வெஸ்சனில் யாரோட ரிலேஷனை கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள், ஏயோட ரிலேஷனை தான் கேட்குறாங்க. அப்போ ஏன்றவங்க டிக்கு யாருன்னு கேட்குறாங்க, ஏன்றவங்க டிக்கு பேத்தி, ஏன்னா இவங்க ஒரு கேர்ள். ஸோ பேத்தின்றது வந்து கிராண்ட் டாட்டர், இதில் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் வந்து நிறைய டாட்டு டயக்ராம்ஸ் இருக்குது, உள்ள வந்து ஸ்கொயர் இருக்குது. இதுலேயும் கண்டிப்பாக ஸ்கொயர் தான் வரும், அதில் எந்த இடத்துல டாட் வரும் அப்படின்றதான் உங்களோட கேள்வி. இப்போ இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இப்படி இருக்கா, இதில் அந்த டாட் வந்து உங்களோட கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் போயிருக்கு. சப்போஸ் இங்கே வந்து இந்த டயக்ராமில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து இது வந்து நம்பர் ஒன் இங்கே இருக்குது டாட்டு, அடுத்து இங்கே நம்பர் டூ இங்கே வந்திருக்கு, அடுத்து கண்டிப்பாக இங்கே நம்பர் த்ரீயில் டாட் வந்திருக்கணும், இங்கே நம்பர் ஃபோரில் டாட் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது ஃபஸ்ட் பிளேஸ், இங்கே செகண்ட் பிளேஸில் டாட் வந்திருக்கு, கண்டிப்பாக இங்கே தேர்ட் பிளேஸில் டாட் வந்திருக்கும், அதனால தான் இங்கே ஃபோர்த்து பிளேஸில் டாட் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேர்ட் பிளேஸில் டாட் வரணும் அப்படின்றதான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ தேர்ட் பிளேஸில் டாட் வர்ற மாதிரி உங்களோட செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதான் நம்ம எடுக்க வேண்டிய பொசிஷன். அடுத்து பாருங்கள், இந்த நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள் இந்த கிவன் டயக்ராம், இதான் உங்களோட கிவன் டயக்ராம். இது வந்து நான் பென்சிலில் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே எவ்வளோ ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இது வந்து கவுண்ட் பண்ணுறது ஈஸி தான். இங்கே பாருங்கள், இது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், தனித்தனியாக பார்த்தா இது உள்ள ஆறு இருக்குது, ப்ளஸ் இது மூணுத்தையும் சேர்த்தா ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இது தனித்தனியாக சிக்ஸு, நான் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருக்கல அது ஒன்று செவன், அதுமாதிரி இங்கே பாக்ஸ் வரையாமல் இருக்குது. முதல்ல உள்ள சிக்ஸ் இருக்குது, ப்ளஸ் இது வந்து டூ இருக்குது, மொத்தமாக பார்த்தா ஒரு ரெக்டாங்கிள் இருக்குல்ல, அது கூட சேர்த்தா டூ ப்ளஸ் ஒன்னு சொல்லிடலாம் நம்ம. இது இல்லாமல் எப்படிலாம் நம்மளுக்கு ரெக்டாங்கிள்ஸ் வரும்னு பாருங்களேன், ரெண்டு ரெண்டு பேராக ஜாயின் பண்ணலாம். இந்த ரெண்டு பேரும் ஒரு ரெக்டாங்கிள், இதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெக்டாங்கிள். கீழேருந்து பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் கூட இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணால் கூட ஒரு ரெக்டாங்கிள் வரும். இதே மாதிரி ரெண்டு பேர் இருக்குது. ஸோ இதே மாதிரி நாலு எடுக்க முடியும் நம்மளால், ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி நாலு எடுக்க முடியும். ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, செப்பரேட்டாக மூணு பேரையும் ரெண்டு காலத்துலேருந்தும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வரும். இது இது ஒரு ரெக்டாங்கிளில், இதே மாதிரி இது உள்ள எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்குன்னா மூணு ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஃபோர் ப்ளஸ் த்ரீன்னு எழுதிக்கிறேன். லாஸ்ட் ஒன், இவங்க இந்த நாலு பாக்ஸையும் சேர்த்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணலாம், அதே மாதிரி இவங்க நாலு பேரையும் சேர்த்து ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். இதில் ஒரு ப்ளஸ் டூ இருக்குது. ஸோ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் நம்மளோட நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள். அப்படி பார்த்தீங்கன்னா 18 அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆப்ஷன், அது உங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் 98th க்வெஸ்சன் பாருங்கள், இது வந்து தேர் இஸ் எ ரிலேஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி, அதே ரிலேஷனில் சி வந்து எப்படி டியில் வரும்னு கேட்குறாங்க. ஒரு ஸ்கொயரில் பாட்டமில் லைன் இருக்குது, அடுத்து ஸ்கொயரை மட்டும் தனியாக வரைஞ்சிட்டு அதே ஸ்கொயருக்கு லைனை மேலே போட்டிருக்காங்க. அப்போ இது ட்ரையாங்கிளுக்கு கீழே லைன் இருக்குது. அப்போ நம்ம கண்டிப்பாக இங்கே ட்ரையாங்கிளை ஒரு தடவை வரைஞ்சிட்டு இன்னொரு ட்ரையாங்கிளை வரைஞ்சி இந்த லைனை என்ன பண்ணணும், மேலே ட்ரா பண்ணணும். அப்போ இப்படி தான் வரும் உங்களோட ஆப்ஷன். இது உங்களோட தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், அதுதான் கரெக்ட். அடுத்த 99th க்வெஸ்சன் பாருங்கள், இதில் வந்து விச் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நாளத்தில் எது டிஃப்ரெண்ட்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது உள்ள இருக்க ரெண்டு டயக்ராமையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த வெளியில் இருக்க அதே ஸ்கொயர் கிடைக்குது, இங்கேயும் உள்ள இருக்க ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணால் இந்த வெளியில் இருக்க ஸ்கொயர் வருது. இவங்க ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணுறோன்னா உள்ள ஒரு சர்க்கிள் வருது, அதே சர்க்கிள் வெளியே இருக்கான. இவங்க ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணிட்டா வெளியில் இருக்க சர்க்கிள் வரல, அப்போ இதுதான் டிஃப்ரெண்ட். ஃபோர்த் ஒன், 100th க்வெஸ்சன், ஃபைண்ட் த மிரர் இமேஜ் ஆஃப் த டயக்ராம் கேட்டிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக உங்களோட ரஃப் ஷீட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்க டயக்ராமை ட்ரா பண்ணுங்கள். பின்னாடி வந்து க்வெஸ்சன் பேப்பரில் ஒரு ரஃப் ஷீட் வந்து இருக்கும் எப்போவுமே. சர்க்கிளில் இந்த இடத்துல மட்டும் வந்து என்ன விட்டுருக்காங்கன்னா கேப் விட்டுருக்காங்க. நம்ம சும்மா ரஃப்பாக ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க உங்களோட பேப்பரில், வரைஞ்சிட்டு இந்த இடத்துல ஒரு லைன் போட்டிருக்காங்க, லைன் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல மிரரை பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன பிம்பம் வரும்ன்றதானே உங்கள் கேள்வி. உங்களோட பேப்பரை ஜஸ்ட் இப்படி மடித்து மட்டும் பாருங்கள்,
எங்கே மிரர் கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல இப்படி மடிச்சு பாருங்கள். இதில் ஒரு இம்ப்ரெஷன் தெரியுது பாருங்கள், இந்த இம்ப்ரெஷன் தான் உங்களோட ஆன்சர், அதுதான் உங்களோட கரெக்டான இமேஜும் கூட. இது வீடியோவில் எந்த அளவுக்கு தெளிவாக தெரியுதுன்னு தெரியல, அதனால் நான் வரைகிறேன். ஆனால் உங்களுக்கு நீங்கள் வரைய கூட தேவையில்லை, பார்த்தாலே தெரியும் தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். இதே மாதிரி டயக்ராம் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும், ஓப்பன் வரணும், லைனுக்கு வெளியவும் லைன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஓப்பனும் இந்த லைனும் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு கரெக்டாக கிடைக்குது. இங்கேயும் இங்கே ஓப்பன் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல வர வேண்டிய லைன் வந்து மிஸ் ஆயிருக்கு. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.